ஒரு செய்ய வேண்டும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறியோ அது மாதிரியா கிடைக்கும் என்று ரசூல் சல்லா சொல்லம் சொல்றாங்க. இது வந்து புகாரியில 7017 ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இது மாதிரியும் என்ன இருக்கிறது, கனவில் வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி கனவுகளை கண்டுவிட்டால் நம்ம என்ன செய்வது முதல் விளங்கிக்கிறோங்க. இந்த கனவுகளை கண்டவன என்ன செய்யக்கூடாது, இந்த இதான் மூணு விளங்கிட்டீங்களா, இந்த மூணு மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கனவுல எவனும் தரகா கட்ட மாட்டான். ஏன், ஒருத்தர் கனவுல உங்களுக்கு வர்றாரு, நான் தான் அப்துல் கார் ஜிலானிங்கிறாரு, அல்ல நான் தான் அஜ்மீர் ஹாஜாங்கிறாரு, நான் தான் ஏர்வாடி இப்ராஹிம் சாங்கிற கனவுல ஒரு கனவு பாக்குறீங்க. ஒரு ஆள் தலப்பாக்கல பச்சை தலப்பா, பச்சை தலப்பா தான் ட்ரேட் மார்க்கு, பச்சை தலப்பா கட்டிட்டு என்ன செய்யறாரு, அவர் வந்து உங்க கனவுல வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு, எனக்கு வந்து நீ வந்து தங்க தேர் செஞ்சு கொடு, தங்கத்திலே சந்தனம் கொடு செஞ்சு கொடுன்னு ஏதோ ஒன்று சொல்றாரு. நீங்க என்ன செய்யணும், இது வந்து மூணுல வரலையே, நற்செய்தியில் என்ன இருக்கு, நற்செய்தி சட்டமாவில் இருக்கு, என்னமோ செய்ய சொல்றது ஆர்டர் பண்றாரு, செய்ய சொல்ற விஷயம்னா வராத, செய்ய சொல்றத குரான்ல போய் தேடி பார்க்கணும், ஒன்றை செய்யணுமா வேணாமான் குரான்ல தான் போய் பார்க்கணும், ஒன்றை செய்யணுமா வேணாமான் ஹதீஸ்ல தான் பார்க்கணும், கனவுல இப்படி பாக்குறது. அப்ப இது என்னமோ, இது செய்தான் வேலை, இது நற்செய்தியாவும் கிடையாது, இது செய்தான் வந்து நம்மள என்ன செய்யறோம், அதுவும் ஒரு வகு ரசூலுல்லா சொல்லிவிட்டாங்கல்ல, சைத்தான் இந்த மாதிரி பயங்காட்டுவான், இந்த மாதிரி அவனுடைய கைங்கரியம் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த காரணத்தினாலையும் கனவில் கட்டளை வருகிறது என்று சொன்னால் அது நபிமார்களை தவிர யாருக்கும் வரவே வராது. நபிமார்களுக்கு கட்டளை வந்தா அவங்க மக்களுக்கு சொல்லிவிடுவார்கள், மக்களுக்குரிய கட்டளையை மாறிக்கிறோம். அவங்க வெறுவி பண்ணி இது அல்லாட்டிருந்து வர்றத வித்தியாசப்படுத்தி அறியக்கூடிய ஆற்றலை வந்து நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான், வேற யாருக்கும் அந்த மாதிரியான ஒரு கட்டளை வராதுன்னு நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப பலவிதமான கனவு காணும் போது நம்ம என்னண்டு அதை எடுத்துக்கொள்வது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு வழிகாட்டுறாங்க. எப்படி வழிகாட்டுறாங்கன்னா, இதாரா அகதுக்கும் மா யுஹிப்பு, ஒருவர் வந்து அவருக்கு விருப்பமான ஒரு கனவை காண்றாரு, அதாவது பிரேமையும் கிடையாது, மூணு வகை இருக்குல்ல, மூணுல இந்த ரெண்டு வகை இல்ல, இந்த ஒரு வகை நற்செய்தி சம்பந்தப்பட்ட ஒரு கனவு, அவர் விருப்பமான ஒரு கனவை கண்டாரையானால் ஃபலா யுஹத்திஸ் பிஹி, அதை அவர் சொல்லக்கூடாது, அவர் விரும்பக்கூடியவரை தவிர வேற யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ரொம்ப நேசிக்கக்கூடிய ஆள்கிட்ட ஒரு பொண்டாட்டி கனவு கண்டா புருஷன் சொல்லலாம், புருஷன் கனவு கண்டா பொண்டாட்ட சொல்லலாம், பாப்பாட்ட சொல்லலாம், உம்மாட்ட சொல்லலாம். அப்ப அந்த மாதிரி நம்ம ஒரு கனவு, நல்ல கனவு, சந்தோஷமான ஒரு கனவு கண்டோம்னு வைங்க, ஏன் இதை சொல்றாங்கன்னு கேட்டா, அவன் வேற எவன்ட்டே போய் சொன்னு வைங்களேன், அதுக்கு ஒரு வியாக்கியான நினைத்தியா சொல்லி உங்க நிம்மதியை கெடுத்து அதுக்கு பரிகாரம் பண்ணு சொல்லி நாசமாக்கி விட்டுருவாங்க. எவன்ட்டையாவது போய் கனவு போய் போட்டேன், கனவுக்கு விளக்கம் சொல்லுற ஒரு கூட்டம் காணா இல்லையா, நம்ம சொந்தக்காரங்க அப்படி செய்ய மாட்டாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, நல்லபடியா இருக்கும், பொண்டாட்டி என்ன சொல்லுவா, இதுக்கு எங்க போட்டு ஆழ்த்திக்கிறியா, நல்லா தான் ஆக்கி வைப்போம் அப்படின்னு சொல்லுவா. புருஷன் என்ன செய்வான், அதே மாதிரி சொல்லுவான். தகப்பனார் என்ன செய்வாங்க, அதே மாதிரி சொல்லுவாங்க. அப்ப கனவுகளை பார்த்த பிறகு கண்டவங்கள்ட்ட போய் நீ சொல்லக்கூடாது, நல்ல கனவை, நல்ல கனவா இருந்தால் எப்படி பிரிக்கணும், வேண்டிய ஆள்கள்ட்ட மட்டும்தான் சொல்லணும். நல்ல கனவுன்னா உங்களுக்கே தெரியும், மன நிறைவான ஒரு சந்தோஷமான ஒரு கனவு உங்களுக்கு வருகிறது. அப்ப நீங்க என்ன செய்யணும், இதை பத்தி ஒரு ரொம்ப நெருக்கமான ரொம்ப விருப்பமான ஆள்கிட்ட தான் சொல்லணும். வைதார ஆமா எக்ரஹு, நமக்கு அந்த கனவை பார்த்தாலே பிடிக்கல, பயமா இருக்குது, என்னடா இப்படி கனவு கண்டமே, அந்த மாதிரி ஒரு கனவு உங்களுக்கு வறுமையானால் ஃபல்யத் அவ்வது பில்லாஹி மின் ஷர்ரிஹா, உடனே அல்லாவிடத்துல அந்த கனவு கண்டு எப்ப எந்திரிக்கணுமோ, எந்திரிச்சவன என்ன செய்யணும்னு கேட்டா, இறைவா இதன் கேடுகளில் இருந்து என்னை காப்பாற்றுன்னு சொல்லிவிடும், வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நல்ல கனவு கண்டீங்கன்னா நெருக்கமான ஆள்கிட்ட சொல்றா சொல்லிக்கிறங்க, கெட்ட கனவு, கெட்ட கனவுண்டா என்ன, நமக்கே வெறுப்பா இருக்கான கெட்ட கனவுங்கிறது. கெட்ட கனவுக்கு அர்த்தம் என்ன, எவனோ உங்களுக்கு அடிச்சு கொள்ற மாதிரி, தூக்குதல் போடுற மாதிரி, ஏதோ ஒரு கனவு மாதிரி கண்டியன்னு வைங்க, இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமா இருக்குமா, இது உங்களை தூக்கு மேடையில ஏத்துற மாதிரி ஒரு கனவு கண்டா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், இருக்காது, இது வெறுப்பா இருக்கும். இது மாதிரியான ஒரு கனவு உங்களுக்கு கண்டீர்களே ஆனால் அப்ப என்ன செய்யணும் கேட்டா, ஃபுல்யத் அவ்வது பில்லாஹி மின் ஷர்ரிஹா, அதனுடைய தீங்கில் இருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். ஒண்ணும் ஒமின் ஷர்ரி ஷைத்தான், ஷைத்தானின் தீங்கில் இருந்தும் பாதுகாப்பு தேடணும். கனவு கண்டு முடிச்ச உடனே இறைவா இதன் தீங்கில் இருந்து என்னை காப்பாற்றுவாயாக, இறைவா சைத்தானின் தீங்கிலிருந்து என்னை, ரெண்டு விஷயம் சொல்லணும். இந்த மாதிரி கெட்ட கனவு கண்டீங்கன்னா அல்ல இந்த கனவினால் வரக்கூடிய தீங்கிலிருந்து என்னை காப்பாற்று, சைத்தானால் வரக்கூடிய தீங்கை விட்டு காப்பாத்து என்று சொல்லி ஒல்லிய தலப்பல் ஒல்லியத்புல் சலாசன், மூணு தடவை துப்பி விடுங்க, தூ தூண்ணு செய்யணும், துப்பி விட வேண்டும். இது இடது பக்கமாக துப்பணும், இன்னொரு இடத்துல இன்னொரு அறிவிப்பு வருது. இந்த மூணையும் செஞ்சுட்டு ஒலாயு ஹத்திசு பிஹா அகதன்,
ஒருத்தருக்கும் சொல்லக்கூடாது, பொண்டாட்டி உள்பட சொல்லக்கூடாது, புருஷன் உள்பட சொல்ல, கெட்ட கனவை. நல்ல கனவை, சந்தோஷமான கனவைத்தான் யார்கிட்ட சொல்லணும்? எல்லாத்தையும் பரப்பிடாம நெருக்கமான ஆள்கிட்ட சொல்லணும். பயம் வர்ற கனவுண்டு வந்துச்சுன்னு வைங்க, தாய்கிட்டையும் சொல்லாதீ, தாய் வந்து பிள்ளைகிட்டையும் சொல்லாதீ, அந்த உங்களுக்குள்ள வச்சுக்கிருங்க. ரசூலுல்லாஹ் எப்படி காட்டி தர்றாங்க, நீங்க ஒரு கனவு காண்றீங்க, பயங்கரமா இருக்கு உங்களுக்கு, அதை தாங்க முடியல, நீங்க செத்து போற மாதிரியோ, புள்ள செத்து போற மாதிரியோ, இப்படி உங்க சொத்துக்கள்லாம் எரிஞ்சு நாசமா வர மாதிரியோ, தீப்பிடிச்சு எரியற மாதிரியோ, நீங்க பிச்சைக்காரனா திருவோடு எடுத்துக்கிட்டு வேண்டி விடா போய் பிச்சை எடுக்கிற மாதிரியோ ஒண்ணு காண்றீங்கன்னு வைங்க. இது கண்டிங்கன்னு சொன்னா என்ன செய்யணும்? அவரு அரபில அரபில சொன்ன அவசியம் கிடையாது. இறைவா இதனுடைய தீங்கிலிருந்து என்னை காப்பாற்று, ஒரு வாசகம். இறைவா சைத்தானின் தீங்கிலிருந்து என்னை காப்பாத்து என்று சொல்லிவிட்டு தூண்டு மூணு தடவை இடது பக்கமாக துப்பி விட வேண்டும். நாலாவது எவருக்கும் சொல்லக்கூடாது. நெருக்கமானவங்க நெருக்கம் இல்லாதவங்க கணக்கெல்லாம் இல்ல, கெட்ட கணவன சொல்லவே கூடாது. உங்களுக்கு பயம் வந்துச்சுன்னா உள்ளுக்குள்ள போட்டு செஞ்சிடணும். இப்படி செஞ்சு விட்டால் அதனால் ஒரு கேடும் வரவே வராது. பயப்படுறீங்க சொல்ல போற, நீ அர்த்தாட சொன்னா வராத கேடு வர்ற மாதிரி பயங்காட்டி உனையும் மெண்டலாக்கி விட்டுருவாங்க. அதுதான் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, இந்த மூணை மட்டும் செஞ்சாயானால் பயின்னகாலா தலுருகு, அந்த கனவினால் எந்த விதமான கேடும் உனக்கு ஏற்படவே செய்யாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில் 7044 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி என்ன செய்யறாங்க கேட்டா, புகாரியில 3292 இருக்கிறது, அர்ருய சாலிஹத்தும் மினல்லா, நல்ல கனவு அல்லாவிடம் இருந்து வருகிறது, இந்த மனோ பிரேமையினால் ஏற்படக்கூடியது சைத்தான் செய்கிற வேலையாக இருக்கும். இந்த சைத்தான் வந்து நீங்கள் பயப்படக்கூடிய ஒரு கனவை உங்களுக்கு காட்டினானே ஆனால் இடதுபுறமாக அவன் துப்ப வேண்டும். முதல் அந்த ஹதீஸ்ல இடது வலதுன்னு சொல்லல, 7044 இந்த ஹதீஸ்ல 3292 இடதுபுறமாக துப்பிவிட்டு ஒல்லிய தவ்வது பில்லாஹி மின் ஷர்ரிஹா, இதன் கேடுகளில் இருந்து தீங்கில் இருந்து அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடினால் ஃபைன்னஹாலா தலுருஹு, அவனுக்கு ஒரு கேடுமே வராது. எப்ப நீங்க பயப்பட போறீங்க? கனவுல வந்து ஏதாவது நல்ல செய்தி வந்துச்சுன்னா ரொம்ப நெருக்கமான ஆள்கிட்ட கலந்துக்கிருங்க. கெட்டது உங்களுக்கே அதை சொல்றதுக்கு விருப்பமா இல்ல, ரொம்ப அசிங்கமா இருக்கு, பயமா இருக்குது, அச்சமா இருக்குது, கவலையா இருக்குது, கோபமா இருக்குது, அந்த மாதிரியான ஒரு கனவை நீங்கள் கண்டீர்களே ஆனால் இந்த மூணு விஷயத்தை மட்டும் செஞ்சா, இதன் தீங்கிலிருந்து காப்பாத்து, சைத்தான் தீங்கிலிருந்து காப்பாத்து, மூணு தடவை இடது பக்கம் துப்பி விட்டீர்களேயானால் பைன்னஹால் ஆ தல்லுருஹு, அத வந்து என்ன செய்யாது, அவனுக்கு எந்த விதமான கேடும் செய்யாதுன்னு சொல்லி புகாரியில 3292 புகாரியிலேயே 5747 இதுவே ஒரு பாதுகாப்புக்கு போதுமான கவசம் தான். இன்னொரு கவசத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க. அது வந்து அதிகமான ராத்திரியில கனவு கண்டீங்க, பயந்து நடுங்கிறீங்க, அப்படி இருந்தா இதெல்லாம் செஞ்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபொல்யுசல்லி, அதுக்கு மேலே உனக்கு பயம் இருந்தால் எந்திரிச்சு ஒரு தொழுகையை தொழுது, ஒரு ரக்அத் தொழுது போடுங்க. இந்த மூணையும் செஞ்சு விட்டு என்ன செய்யணும், ராத்திரியில் முடிக்கிறீங்க, தூக்கமே வரமாட்டேங்குதா, அவுது பில்லாஹி மின ஷைத்தான் சொல்லிட்டு இந்த கனவுடைய கேட்ல இருந்து காப்பாத்துன்னு சொல்லிட்டு இடது பக்கம் துப்பி விட்டு ஃபொல்யக்கும், அவர் எழுந்து ஃபொல்யுசல்லி, இரண்டரை காத்துன்னு வரல, தொழட்டும் வருது, குறைஞ்சது 2.5 காத்து, அப்ப தொழுது கொள்ளட்டும், தொழுதுட்டு ஒலாயு ஹத்திஸ் பிஹன்னாஸ், மக்களுக்கு சொல்ல வேண்டாம், இது கூடுதல் பாதுகாப்பு. 2.5 காத்து தொழுது என்ன செய்யணும், இறைவாய காப்பாத்துன்னு சொன்னீங்கன்னா அது எந்த கேடும் வராது. இது முஸ்லீம்ல 4200 ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப கனவுல வந்து இப்படியான ஒரு வழிமுறையை ரசூலுல்லாஹ் காட்டி தர்றாங்க. இப்ப உதாரணமா சொல்வதாக இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு கிராமவாசி வர்றாரு. அவங்க காலத்துல கிராமவாசி ஒருத்தர் வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரே, என் தலையை துண்டாக்கி, கனவுல நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல என்னத்தை கண்டேன், ஏன் தலையை யாரும் அறுத்துட்டாங்க, துண்டாயிருச்சு, துண்டாக்கி கொண்டு போறாங்களா, நானே விரட்டிக்கிட்டு போறேன், தலைய கை தலையில்லாம ஓடுற, தலையில்லாத முண்டமாக நான் என்ன செய்யறேன், அந்த தலையை கொண்டு போறாங்கல்ல, அவங்கள விரட்டிக்கிட்டு நான் போறேன், இப்படிங்கிற மாதிரி அவருக்கு அந்த கனவை சொல்லிக்கிட்டே வர்றாரா, ரசூல்ல கேட்கவே இல்லை. என்ன செஞ்சாங்க, இப்ப ஜஜரஹுன் நபி சொல்லலாம், நிறுத்து, என்ன கனவா இது, நிறுத்தத ஒலா துஹ்பிர், சொல்லாதே, பித்தலஉபி ஷைத்தானி பிகஃபில் மனாம், சைத்தான் கனவுல ஒன்ற விளையாடினான், இதை சொல்லிக்கிட்டு இருக்காரு முழுசா கேட்கல ரசூல் ஸல்லல்லாஹு அது என்ன முடிவு, அப்புறம் என்ன நம்ம இன்ட்ரெஸ்டா கேட்போம்ல, அதுக்கப்புறம் அதெல்லாம் கேட்கவே கூடாது. இப்படி ஒருத்த வந்து வளர்னான்னு வைங்க, இந்த கனவு பார்த்தனான்ற நிறுத்தி நிறுத்திடணும், கேட்கவே கூடாது. ரசூல்ல கேட்கல,
அவர் என்ன சொல்றாரு, என் தலையை வெட்டி கொண்டு போறாங்க, என்ன விரட்டிட்டு போறேங்கிறார்ல, உடனே கண்டிக்கிறாங்க, பேசக்கூடாது. இந்த மாதிரி யார்ட்டையும் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு, கனவில் இது மாதிரி நீ பார்த்தாயானால் யாரிடமும் சொல்லாதேங்கிறாங்க. சொல்லிட்டு இது இவருக்கு மட்டும் உள்ள சிறப்பு சட்டம் மக்கள் வழங்கிக்க கூடாதுல, உடனே என்ன செய்யறாங்கன்னா மெம்பர் லீடர் எல்லாம் கூப்பிடுங்கிறாங்க. மக்களுக்கு எது சொல்ல விரும்புறாங்க, மெம்பர்ல ஏறி என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், வகால லா யஜித் அஹதுக்கும் பி தலா லா யு லா யுஹத்திஸ் அஹதுக்கும் பி தலா பி ஷைத்தானி பிஹி பி மனாமிஹி. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஷைத்தான் கனவுல இது இவருக்கு விளையாண்ட மாதிரி விளையாண்டால் ஒருத்தரும் சொல்லாதீங்க, நான் இவருக்கு மட்டும் சொல்லவில்லை, யார்ட்டையும் சொல்லாதீங்க, உங்களுக்குள்ள வைத்துக் கொள்ளுங்கள். இது சஹி முஸ்லீம்ல 4211 4213 ஆய ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த கனவுகள்ல நீங்க வேற மாதிரி கனவு கண்ட யார்ட்டையும் சொல்லக்கூடாதுங்கிறத கேட்கக்கூடாதுன்னு விளங்குறது, சொல்லக்கூடாதுல என்ன விளங்குறது, நம்மகிட்ட ஒருத்தர் சொல்ல வந்தாருன்னு சொன்னா பயங்கரமான ஒரு கனவு கண்டாரு, டே சொல்லக்கூடாது, பயங்கரமான கனவு ஆரம்பிச்சு மாதிரி என்று சொல்ற, நீ என்கிட்ட சொல்லக்கூடாது, நல்ல ஒரு கனவு கண்டேன்னு வந்தா ஏன் சொல்றோம், வாப்பாட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்ல சொல்றாங்க. நல்ல கனவு கண்டா கூட அவர் நம்ம பையனா இருந்தா கேட்டுக்கலாம், நம்ம வாப்பா இருந்தா கேட்டுக்கலாம், நம்ம பொண்டாட்டியா இருந்தா கேட்டுக்கலாம், புருஷனா இருந்தா கேட்டுக்கலாம். யாரோ ஒரு ஆள் வந்து ஏன்ட்ட வந்து நான் ஒரு நல்ல ஒரு கனவு கண்டேன் வழக்கம் தாங்கண்டா, அதான் ரசூல்ல சொல்லக்கூடாண்டாங்கல்ல, நல்ல கனவு கண்டா நெருக்கமான ஆள்கிட்ட போய் சொல்லு, நீ என்ன நெருக்கமா எனக்கு, கெட்ட கனவு கண்டா ஒத்தனையும் சொல்லாத. அப்ப அப்படி இருக்கும் பொழுது நம்மளே இந்த கனவை என்ன செய்யக்கூடாது, ரிசீவ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கனவுகளை சொல்ல வந்தார்கள், என்ன செய்யக்கூடாது, நம்ம நீங்க தான் விருப்பமானால கேட்டுக்கிறீங்க. அவர் என்ன செய்யலாம், வாப்பா தான் ஒருத்தருக்கு விருப்பம்னு சொல்ல முடியாதுல, வேற ஒரு நண்பர் கூட விருப்பமா இருக்கலாம்ல, ஒருத்தர் நல்ல கனவு உங்கள்ட்ட சொல்லணுங்கிறாரு, இது ஏன் பையன் சொல்ற, இல்லங்க நீங்க தான் எனக்கு உலகத்தில் விருப்பமான ஆளு, அதுக்காக உங்கள்ட்ட சொல்றேன் கேட்டுக்கலாம், கேட்டு ரிசீவ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. கெட்ட கனவு ரிசீவ் பண்ணவே கூடாது, அவர் சொல்லவும் கூடாது. நம்ம கேக்கு ரசூல்லா தடுத்த மாதிரி என்ன செய்யணும், முழுசா காது கொடுத்து வாங்காம இதை நம்மிடத்தில் சொல்லாதுன்னு தடுத்து விட வேண்டும். அதே நேரத்தில் வந்து நல்ல கனவுக்கு வந்து இன்னொன்னையும் சொல்றாங்க ரசூல் சல்லாசனம், ஒரு நல்ல கனவு கண்டுட்ட, அது உனக்கே நல்ல சந்தோஷமா இருக்கிறது, ஒரே நாட்டுக்கு பிரதமர் ஆகிற மாதிரி ஒரு கனவு உனக்கு வந்துச்சுன்னு போய் சந்தோஷமா இருக்குமா இல்லையா, ஏதோ அல்லாஹ் நல்லது செய்யறான்னு சொன்னா அல்லாஹ் புகழ்ந்து கேவனு சேர்த்து சொல்றாங்க. இன்னொரு அறிவிப்பு என்ன செய்யறாங்க, புகாரியில் 6985 சொல்லும் போது அல்ஹம்துலில்லாஹ் உடனே சொல்லிக்க, சொந்தக்காரங்கள்ட்ட வேணும் வேணுங்கிற சொல்லு, சொல்லிட்டு நீ என்ன செய்ய, அல்லாஹ் புகழ்ந்துக்க. இதுதான் அந்த கனவுகளை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த வழிமுறை. இது போக இந்த கனவுகளுக்கு தாபீர் சொல்றேன்னு சொல்லி சில பேர் என்ன செய்யறாங்க, கனவுக்கு வியாக்கியான மனாமுக்கு வியாக்கியான புஸ்தகம் எழுதியிருக்காங்க. அந்த காலத்தில் மனாமுக்கு தாபீர் சொல்லி தமிழ்லேயே வந்திருக்கு, அந்த புத்தகங்கள்லாம் என்ன இருக்குது, அந்த காலத்தில் வெளியிடப்பட்டு கனவுக்கு ஆட்டக்கண்டா இது, மாட்டக்கண்டா இது, தேனக்கண்டா இது, தேலக்கண்டா இது, ஒன்னுக்கே நிறைய கனவு சொல்லுவாங்க. ஒரு பொருளுக்கே பலவிதமான ஒரு பள்ளி விழும் பலன் சொல்லுவாங்க இல்ல, அந்த மாதிரி தான் பள்ளிக்கு வந்து தலையில விழுந்து அதுக்கு ஒரு பலன், தோல்ல விழுந்து அது ஒரு பலன், கையில விழுந்து அதுக்கு ஒரு பலன், காலில் விழுந்து அதுக்கு ஒரு பலன், முதுகுல விழுந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பலன் இப்படி எழுதிக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி நீங்கள் கனவுல காண பாலை கண்டிருக்கீங்கன்னா பாலை என்ன மாதிரி கண்டு அதுக்கெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கான் பலன். இந்த மாதிரி எல்லாம் கனவுக்கு பலன் சொல்றோம்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அவதாரம் எடுத்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம், அது பொய் என்பது நான் இதுவரைக்கும் சொன்ன செய்தியில் உங்களுக்கு விளங்கிறோம். அப்படி ஒன்னு இருந்தா சொல்லுன்னு சொல்லியிருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ இந்த மாதிரி கனவு கண்டு வை விற்பனர்கள்ட்ட போய் வழக்கம் கேளுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, ஒருத்தையும் சொல்லாதேங்கும் போது எப்படி பலன் எப்படி சொல்லுவ, ஒருத்தையும் சொல்லாதுன்னு ரசூல்லா சொல்லி இருந்தா அப்புறம் பலன் எங்க இருந்து வரும், பலன் ஒன்னு இருக்குமே ஆனால் அதை அடைவதற்கு வழிய ரசூல்லா சொல்லாம போயிருப்பாங்களா. நல்ல வலைக்கு நற்செய்தின்னு சொன்னாலேயே நமக்கு அல்ல நற்செய்தி சொல்றான்னா நமக்கு புரியற மாதிரி தான் சொல்லுவான். நீங்க ஒரு ஆளுக்கு ஒரு செய்தியை சொல்றீங்கன்னா அவருக்கு புரியற மாதிரி தானே சொல்லுவீங்க, அல்லாஹ் நமக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுவதற்காக கனவில் காட்டினால் அவன் என்ன சொல்றான் அவனுக்கு மேல இன்னொருத்தன் புரிய வச்சு விடுவானா, அல்லாஹ் சொல்லும் போது நமக்கே புரியும், ஓ இதான் அல்லாஹ் சொல்றான் மனசுல வச்சுக்க, நடந்துச்சுன்னு சொன்னா நம்ம கரெக்டா புரிஞ்சிருக்கோம் நினைச்சுக்க, நடக்கலையா ஏதோ அல்லாஹ் ஒண்ணு சொல்ல நம்ம ஒண்ணு தப்பா புரிஞ்சுக்கணும் நினைச்சிட்டு போய் அவ்வளவுதான் விஷயம். இதுக்கு வந்து யாருமே வியாக்கியான கேட்டுட்டு இருக்கிறது, அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, நம்மளா வியாக்கியானங்கள்